சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழக அரசு செயலிழந்து நிற்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிறதா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது என்றார். தமிழ்நாட்டில் யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் அவர் கூறினார். பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் கொலை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய மத்திய அமைச்சர், சட்டம் ஒழுங்கு பற்றி முதலமைச்சர் கவலைப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருப்பதா என்பதே மிக பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் யாருடைய உயிருக்கு கூட இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திமுகவுடைய முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு பெரிய ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். நாம் தமிழர் நிர்வாகி ஒருவர் மதுரையில் மாநில அமைச்சர் ஒருவர் குடியிருக்கின்ற அந்த தெருவிலேயே வெட்டி கொலை செய்யப்படுகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இன்றைக்கு வரையிலும் நடவடிக்கை. இப்படி நாம் சொல்லிகிட்டே போல கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேற்பட்டவர் விஷச்சாயாரத்தால் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு மொத்தமாக செயலிழந்த அரசாங்கமாக இருக்கிறது, செயலற்ற அரசாங்கமாக இருக்கிறது. இதனால தான் இப்போ இன்றைக்கி ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னுடைய டிரான்ஸ்ஃபரே பார்த்தா அது இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு அவங்க வந்து யாருமே அதை பற்றி கவலைப்படலை. அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபரே நடந்திருக்கிறது தான் எடுத்துக்காட்டு. தமிழக அரசு அறிவித்துள்ள மின்கட்டண உயர்வு திரும்பப்பெற வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர் எல் முருகன், இந்த கட்டண உயர்வால் கோவை, திருப்பூர், ஈரோடு, ஓசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் நிறுவனங்களை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார்.